திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் வெளிச்சம். இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களெல்லாம் தன் முயற்சியால், தன் எண்ணத்தால், தன் செயலால் சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிச்சம் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வெளிச்சத்தில் வருகின்ற ஒரு பகுதியாக சாதாரண நிலைப்பாடு உடைய ஒரு மனிதன் வாழ்க்கையை எடுத்துச் சொல்லி அதன் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த வெளிச்சம் நிகழ்ச்சி. இந்த காலத்தில் தகவல் தொடர்பு என்பது எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் தகவல் என்பது மிகவும் காலதாமதமாக கிடைத்தது. ஆனால் இப்பொழுது தகவலை உடனுக்குடன் தெரிகின்ற ஆற்றல் அறிவியல் மூலம் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். சங்க காலத்தில் எப்படி அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது? ஆறறிவு படைத்த மனிதர்களாகிய நாம் சிந்தித்து செயல்பட்டு தகவலை அறிந்து செயல்படுகிறோம். ஆனால் இறைவன் படைப்பில் சாதாரண எறும்புகளு கூட அந்த தகவலை எப்படி தெரிவிக்கின்றன? நம் வீட்டிலே ஒரு சர்க்கரை கொட்டிவிட்டால் ஒரு எறும்பு பார்த்தவுடனேயே ஏராளமான எறும்பு கூட்டம் அங்கே சுற்றி இருக்கின்றதை பார்க்கின்றோம். அந்த எறும்புகளுக்கு தகவல் எப்படி கிடைத்தது? இறைவன் படைப்பில் அந்த தகவலை அறிகின்ற ஆற்றல் அவைகளுக்கு இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தகவல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். உணர்வு பூர்வமாக காற்றிலே வருகின்ற அலைகளின் வரிசையிலே கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் சங்ககாலம், சத்தி முற்றம் என்று சொல்லுகின்ற குமரி மாவட்டத்திலே இருந்து ஒரு புலவர் மதுரைக்கு பாண்டிய மன்னனை பார்த்து அவனை புகழ்ந்து தமிழால் பாடி பரிசு பெற்று தன் ஏழ்மை நிலையை மாற்றிக்கொள்ளலாம் என்று மதுரைக்கு செல்லுகிறான். மதுரையிலே மன்னனை பார்க்க வேண்டுமென்று பல முறை அரண்மனையை சுற்றி சுற்றி வருகிறான். ஆனால் அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாட்கள் என்று பசியோடு சுற்றி திரிந்த அந்த புலவனுக்கு பாண்டிய மன்னனை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு நாள் இருட்டுகின்ற நேரத்தில் பசிமயக்கம் வேறு ஒரு திண்ணையிலே படுத்திருக்கின்றார். தன் நிலையை எண்ணி வருந்துகிறார். தன் வீட்டில் மனையாள் எந்த வசதியும் இல்லாமல் துன்பப்படுவாளே என்று சங்கடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற நேரம், முன்பனி காலம் அது, வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஜோடி நாரை பறவைகள் அங்கே பறந்து செல்லுகின்றன. பல மைல்களுக்கு அப்பால் இருந்து பருவ மாற்றம் வருகின்ற நேரத்தில் பறந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று சில காலம் தங்கி அதன் பிறகு மீண்டும் தான் புறப்பட்டு வந்த இடத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த நாரை அண்ணாந்து பார்க்கிறார். செங்கால்களை கொண்ட அந்த பறவைகள் ஜோடியாக பறந்து போகின்ற காட்சியினை பார்த்து அந்த புலவன் பாடுகிறான், நான் இப்படி
முன்பனி காலத்தில் படுத்து கிடக்கிறேன், மன்னனை பார்க்க முடியவில்லை, எனவே செங்கால் நாரைகளே நீங்கள் என் மனைவிடம் எடுத்து சொல்லுங்கள், இந்த புலவன் மன்னனை பார்க்க முடியாமல் அங்கே படுத்து கொண்டிருக்கிறான், ஆனாலும் நிச்சயமாக மன்னனை பார்த்து பரிசு வாங்கி கொண்டுதான் வருவேன் என்ற ஒரு தைரியமான சூழ்நிலையில் அங்கே படுத்து கிடக்கிறார், நிச்சயமாக பொருள்களோடு வருவார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆற்றலை அவர் கவிதையால் பாடுகிறார். நாராய் நாராய் செங்கால் நாராய், நாராய் நாராய் செங்கால் நாராய், பனை படு கிழங்கு பிளந்தன்ன பவள கூர்வாய் செங்கால் நாராய், தென்திசை குமரியாடி வடதிசை ஏகுவாராயின் என் சக்தி முற்றத்து வாயிலில் என் மனைவி நிற்பாள், கண் துஞ்சுகின்ற பூனையோ அடுப்பில் படுத்திருக்கும், கணவன் வருவார் வசதியாக வாழலாம் என்று எண்ணியிருந்த மனைவியிடம் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கணவரோ மதுரையில் முன்பனி காலத்தில் கையது மெய்யது போர்த்தி, கையது மெய்யது போர்த்தி, காலது மேலது போர்த்தி கூனி குறுகி படுத்திருக்கிறார், ஆனாலும் மன்னனை பார்த்து பரிசுதனை வாங்கி வருவார் என்று ஆறுதலான வார்த்தையை சொல்லி வாருங்கள் என்று அந்த கவிதையிலே தன் சொற்களை பதிக்கின்றான். யாரிடமாவது நம் மனக்குறையை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தன்னந்தனியனாக அந்த புலவன் ஆகாயத்தை பார்த்து அந்த செங்கால் நாரைகளை பார்த்து பாடிய பாடல் ஒருவருக்கு கேட்கிறது. ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு ஓரத்திலே நடந்து வந்த அந்த மனிதனுக்கு அந்த காதில் விழுகிறது அந்த கவிதை. அப்படியே திரும்பி பார்க்கிறார், என்னடா ஒரு சாதாரண மனிதன் அங்கே திண்ணையிலே படுத்து கொண்டு அழகு தமிழை அங்கே பாடிக்கொண்டிருக்கின்றாரே, யார் அது என்று கேட்பதற்கு பதில், அடுத்த நாள் காலை அங்கே காவலாளியை அழைத்து புலவனை அரண்மனையில் அமர வைத்து பாராட்டுகிறார். இந்த புலவன் மன்னன் வருவான் என்று எண்ணவில்லை. மாறு வேடத்திலே வந்த மன்னன் காதில் விழுகிறது இவனது சொல்வண்ணம். சொல்வண்ணத்தை அங்கே கவனித்த மன்னன், ஆகா நம்மை தேடி வந்த புலவன் ஒருவன் இங்கே படுத்திருக்கின்றான், சொல்லாற்றல் மிக்கவன், கருத்தாளமிக்கவன், தன் நிலைமை உணர்ந்து அந்த பசியின் கொடுமை அவனை வாட்டி வதைக்கிறது, எனவே அவனுக்கு பரிசுதனை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்து அனுப்பினான். இதிலே நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மன்னன் மாறு வேடத்தில் வருவது அவருக்கு தெரியாது, தெரிந்தாலும் இவர் பாடிய பாடல் அவருக்கு கேட்குமா என்று தெரியாது, வானத்திலே பறந்து சென்ற நாரைகளுக்கு இவர் பாடியது புரியுமா என்று தெரியாது, புரிந்தாலும் தன் குமரி மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த சக்தி முற்றத்தில் இருக்கின்ற மனைவிக்கு எட்டுமா என்று தெரியாது, ஆனாலும் அந்த புலவனுக்கு யாரிடமாவது சொல்லி தன் நிலையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக பாடுகிறான். அந்த பாடல் மன்னன் காதுகளில் எட்டுகிறது, அவன் நினைத்த காரியம் வெற்றி பெறுகிறது. எனவே ஒரு மனிதன் முயற்சி செய்கின்ற நேரத்தில், அந்த முயற்சியை தொடர்ந்து செய்கின்ற நேரத்தில் அவனுக்கென்று ஒரு வழி பிறக்கிறது. மூன்று நாட்களாக
மதுரையை சுற்றி சுற்றி அரண்மனையை சுற்றி சுற்றி வந்தவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அண்ணாந்து பார்த்து பாடுகின்ற ஒரு தைரியத்தை வரவழைத்து கொண்டிருக்கிறான். அந்த தைரியம் நாரை வடிவிலே அவன் உள்ளத்தில் ஈழ பாடலாக பாடி தன் நிலையை எடுத்து சொல்லுகின்றான். மன்னன் காதில் கேட்கிறது, மன்னனோ அவனுக்கு உதவியை செய்கிறான். இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மன்னனை பார்ப்பதற்கு பலமுறை முயற்சி செய்தான், முடியவில்லை. காவலாளிகள் தடுத்து நிறுத்தினார்கள், முயன்றான், முடியவில்லை. வருகின்றவர்களிடமெல்லாம் கேட்டான், ஐயா, நான் ஒரு பைந்தமிழ் புலவன், மன்னனை புகழ்ந்து பாடி அவன் சாதனைகளை எடுத்து சொல்லி என் இல்லத்தில் இருக்கின்ற குறைகளை தீர்க்க வேண்டும், எனக்கு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்ட நேரத்தில் கதவு திறக்கப்படவில்லை. திறக்குமா என்று முயற்சி செய்த நேரத்திலும் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் தமிழால், தான் கற்ற தமிழின் சுவையால், தன்னிடமிருக்கின்ற அந்த பாடல் திறமையால், புலமையால் அவன் பாடுகின்ற நேரத்தில் நாராய் நாராய் செங்கால் நாராய், பனைபடு கிழங்கு பிளந்தன்ன பவள செவ்வாய் என்று சொல்லுகிறான். அந்த நாரை கால்கள் சிவப்பு நிறத்தை உடையவன, அந்த வாயோ பனைமரம், உங்களுக்கு தெரியும். அந்த பனைமரத்திலே இருந்து விளைகின்ற அந்த பனம் கிழங்கை இரண்டாக கிழித்தால் அதை கிழிக்கின்ற நேரத்திலே அப்படி இருக்கும். அதைத்தான் பவள செவ்வாய், அந்த நாரையின் அந்த வாயோடு ஒப்பிடுகிறான் புலவன். ஒரு சாதாரண கிழங்கு, அந்த கிழங்கை இரண்டாக பிரிக்கின்ற நேரத்தில் வருகின்ற அந்த அழகு, அந்த பவளம் போல் நிறம், அந்த நிறத்தை உடைய கிழங்கை அதை கிழிக்கின்ற நேரத்தில் வருகின்ற அந்த காட்சி, அந்த பறவையின் அழகாக காட்டுகிறான் அந்த புலவன். ஆக புலவனின் கற்பனை திறம் அவன் வாழ்வுக்கு ஒளி ஏற்றுகிறது. இப்படித்தான் வாழ்க்கையிலே நாம் எந்த பக்கம் போனாலும் கதவு அடைக்கிறது, அடைபடுகிறது, திறக்க இல்லை. நாம் நமக்கு இனிமேல் முயற்சி தேவை இல்லை என்று நினைக்கக்கூடாது. அந்த சக்தி மனிதன் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. எப்படியாவது நாம் வெற்றி பெறலாம், கதவு திறக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். கடவுள் இயற்கையிலேயே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். அந்த சக்தியை கடைசி வரையில் பயன்படுத்த வேண்டும். காகம் இருக்கிறது பாருங்கள், உணவு கிடைத்த உடனேயே ஒரு காகம் வந்து கா 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 என்று கரைந்து தன் சக காக்காக்களை அழைத்து உணவுதனை கொடுக்கிறது. இதற்காவது சப்தம் இருக்கிறது. எறும்புகளுக்கு என்ன இருக்கிறது? எறும்புகள் எந்த வழியில் அந்த செய்தியை சொல்லுகின்றன? இறைவன் படைப்பில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகவல் தொடர்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு இருக்கின்ற உயிர் இனங்களே தகவலை தெரிந்து கொள்கின்றன என்று சொன்னார். ஆறறிவு படைத்த நாம் இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். பகுத்து அறிகின்ற ஆற்றல் உடையவர்கள் நாம். எனவேதான் இப்பொழுது எல்லா விதமான தகவல் தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. எனவே இயற்கையை நாம் பார்க்க வேண்டும், சிந்தனையில் விளைந்த செயற்கை நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் எந்த வழியிலாவது நாம் நமது குறைகளை எடுத்து சொல்லி நமது தேவைகளை உணர்த்தி வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அது சாதாரணமாக இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, கண் பார்வையிலே தகவலை சொல்லுகின்ற காட்சி உண்டு. நிற்கின்ற அந்த நிலையிலேயே பதில் சொல்லுகின்ற ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. நமக்கு தேவையான காரியங்களை செய்வதற்கு எந்த வகையிலாவது முயற்சி செய்து
வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும். மன்னன் மாறுவேடத்தில் தான் வந்தான், ஏதோ பாடல் என்று சொல்லி அவன் போகவில்லை. காரணம், இவரது புலவரது இந்த திறமை, இவரது பாடல் என்ற கம்யூனிகேஷன் மன்னனை தடுத்து நிறுத்துகிறது. தமிழால் அந்த சுவையால் நின்றவன் புலவனை பாராட்டி பரிசுதனை கொடுத்தான். எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலாவது நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியை வெற்றி கனியாக மாற்றுவதற்கு நம்மை தயாராக வைத்து கொள்ள வேண்டும். அது எந்த வழியாக இருந்தாலும் சரி, அதற்குத்தான் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு செயலிலும் நாம் வெற்றி என்ற ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி சாதாரணமாகத்தான் தெரியும், ஆனால் தொடர்ந்து ஒவ்வொன்றாக செய்ய செய்ய சாதனையாளர்களாக நாம் மாறுகிறோம். வாழ்க்கை பயணத்தில் வெற்றி வெளிச்சம் இந்த மக்களுக்கு தேவை. அந்த வெளிச்சத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிச்சம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதில் ஒரு சாதாரண புலவனும் அவரது வறுமையும் நான் எடுத்து சொன்னேன். சரி, இவன் மனிதன், காகங்களை சொன்னேன், எறும்புகளை சொன்னேன், நளன் தமயந்தி கதையை கேட்டிருப்பீர்கள். நளன் ஒரு நாள் அவன் தோட்டத்திலே நிற்கின்ற நேரத்தில் ஒரு அன்னப்பறவையை பிடிக்கிறான். அன்னப்பறவை பிடித்த உடனேயே அந்த பறவை சொல்லுகிறது, அழகான தோற்றத்தை உடைய ராஜா, நீ இவ்வளவு அழகாக இருக்கிறாய், எவ்வளவு வேண்டுமானாலும் உன்னை பாராட்டலாம், நான் உனக்கு ஒரு செய்தி தருகிறேன், நீ என்னை விட்டுவிடு என்று நளனிடம் அந்த அன்னப்பறவை சொல்லுகிறது. எதற்காக நான் விட வேண்டும்? உடனே அந்த அன்னப்பறவை சொல்லுகிறது, நள மகாராஜா, தமயந்தி என்று ஒரு பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணின் அழகை வர்ணிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, தேவலோகத்தில் இருப்பவர்களும் அவளை ரசிக்கின்ற அளவிற்கு, விரும்புகின்ற அளவிற்கு தமயந்தி அழகு நிறைந்தவள். நீ என்னை இப்பொழுது என் உயிரை எடுக்காமல் விட்டுவிட்டால் நான் தமயந்தியிடம் சென்று உன் அழகை வர்ணித்து, இந்த பூலோகத்தில் இப்படி ஒரு ஆண் மகன் கிடையாது, அவ்வளவு அழகு உடையவன் நளனை சந்தித்தேன் என்று தமயந்தியின் உள்ளத்திலே ஆசையை வளர்த்து உனக்கு மனம் முடிக்க நான் உதவி செய்வேன் என்று அன்னப்பறவை. ஏற்கனவே நளன் தமயந்தியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான் வணிகர்கள் மூலம். ஏற்கனவே தமயந்தி நளனை பற்றி வணிகர்கள் மூலம் கேள்விப்பட்டிருக்கிறாள். இது எப்படி இந்த அன்னப்பறவைக்கு ஒரு சாத்தியமாயிற்று? இரண்டு பேரும் கேள்வி கேட்ட நேரத்திலே இந்த அன்னப்பறவை, நளனிடம் என்னை கொல்லாதே, நான் தமயந்தியிடம் உன்னை பற்றி சொல்லுவேன், அந்த தமயந்தியை உனக்கு மனம் முடிக்க ஏற்பாடு செய்வேன் என்று சாதாரண அன்னப்பறவை சொல்லுகிறது. ஆக இயற்கை படைப்புகளில் ஒவ்வொரு தன்மை எப்படி இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த அன்னப்பறவை தமயந்தியிடம் சொல்லி நளனின் அழகை உயர்த்தி ஆண் அழகன் என்று சொல்லி, ஏற்கனவே நளனை பற்றி கேள்விப்பட்ட தமயந்தி அவளும் விரும்புகிறாள். ஆக சாதாரண அன்னப்பறவைக்கு இந்த மனதை எப்படி புரிய வைத்தது? நளன் மனதிலே இப்படி தமயந்தியின் அந்த ஒரு அழகு இருக்கிறது என்பது எப்படி அன்னப்பறவைக்கு தெரிந்தது? அதுதான் இயற்கை, அதுதான் ஒரு சக்தி, அதுதான் ஒரு தகவல். சில நேரங்களில் நாம் சிலரை பார்க்க வேண்டும் என்று நினைப்போம், சிலரிடம் பேச வேண்டும் என்று எண்ணுவோம், அடுத்த வினாடி அவர் தொலைபேசியிலே வருவார். போய்கொண்டே இருப்போம் நாம்,
இன்னாரை பார்க்க வேண்டும் என்று நினைத்திருப்போம், அவர் வழியிலே வருவார். ஆக நம்மை தாண்டி இறைவன் கொடுத்த ஒரு சக்தி நம்மிடம் இருக்கிறது. அந்த தகவல் நமக்கு இப்பொழுது உதவியாக இருக்கிறது. எனவே அன்னப்பறவை நலனிடமும் அன்னப்பறவை தமைந்தியிடம் சென்று காதலை வளர்த்து திருமணத்தில் முடிய வைக்கிறது. எனவே வாழ்க்கை பயணத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு ஒரு சக்தி இருக்கும். புலவன் எப்படி அங்கே படுத்து கிடந்து நாரையை பார்த்து பாடினானோ, செங்கால் நாராய் செங்கால் நாராய் என்று பாடினானோ, அதே போலே நலனிடம் இருந்த உள்ளத்திலே இருக்கின்ற காதலை இந்த அன்னப்பறவை தெரிந்ததோ, இந்த அன்னப்பறவைக்கு தமயந்தியின் அழகை பற்றி தெரிந்ததோ, அதே போலே நமது தொடர்பு என்பது எந்த வகையிலேயாவது நமக்கு கிடைக்கும். அந்த தகவலை நாம் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையும் நாம் வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றி உங்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே வாழுகின்ற அத்தனை பேர்களுக்கும் வெளிச்சம், அந்த வெற்றி அவர்கள் வாழ்க்கையிலும் வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். எனவே வெளிச்சம் நிகழ்ச்சி என்பது இந்த மக்களுக்காக மட்டும்தான், இளைஞர்களுக்காக மட்டும்தான், தொழிலாளர்களுக்கு மட்டும்தான், ஆண் பெண் இருபாலர் யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சம் நிகழ்ச்சியை பார்த்து நிகழ்வுகளை உள்வாங்கி வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிச்சம் நிகழ்ச்சி. வெளிச்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இருள் அகல வேண்டும், ஒளி பிறக்க வேண்டும், நாடு முன்னேற வேண்டும், நாட்டு மக்கள் செழுமையாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதான் ஐயா, நல்ல கருணையின் காவலன் உன் பேரையா, ஜாதிகள் வேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தான் ஐயா, கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதரா.